அண்மை செய்தி. நீட் மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நீட் மறு தேர்வு நடத்த வேண்டும் அல்லது அண்மையில் வெளியான நீட் தேர்வுக்கு எதிராக கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட வழக்குகள் தொடுக்கப்பட்டன. இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றம் கடந்த ஒரு வாரமாக விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் தற்பொழுது ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது, மறு தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்ற ஒரு தெளிவான ஒரு தீர்ப்பையும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூற முடியாது. 2 இடங்களில் மட்டுமே வினாத்தால் கசிவு என்பது நடந்திருக்கிறது. அந்த வினாத்தால் கசிவு நடந்ததில் கிட்டத்தட்ட 115 மாணவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் நாடு முழுவதும் நீட் தேர்வு முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை. அதனால் அனைவரும் தேர்வு மீண்டும் மறுத்தேர்வு எழுத வேண்டும் என்ற கட்டாயம் எழுவதற்கான ஆதாரங்கள் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வில் ஒட்டுமொத்த நடைமுறை மீதும் தவறு நடந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. அதே போல ஐஐடி சென்னை குழுவினர் வழங்கிய அறிக்கையையும் ஆய்வு செய்து பார்த்த பொழுது அதில் குளறுபடிகள் இருப்பதாக தெரியவில்லை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சில தினங்களுக்கு முன்பு நாடு முழுவதும் நகர் வாரியாக மையங்கள் வாரியாக தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு வாரியம் வெளியிட்டிருந்தது. அதன் மூலமாக பார்க்கும் பொழுதும் எந்தெந்த இடங்களெல்லாம் வினாத்தால் கசிந்தது என்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததோ அந்த இடங்களில் சொல்லும்படியான அளவுக்கு மாற்றங்கள், தேர்வு முடிவுகளில் பெரிய மாற்றங்கள் நிகழவில்லை. கிட்டத்தட்ட 700 மதிப்பெண்களுக்கு மேலாக ஒருவரும் பெறவில்லை அந்த மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது என்றும் நீதிபதிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே மிகப்பெரிய அளவுக்கு மோசடி எதுவும் நடக்கவில்லை. நாடு முழுவதும் இந்த வினாத்தால் கசிவோ அல்லது தேர்வு முறையீடுகளோ நடந்ததற்கான ஆதாரங்களும் இல்லை. இதன் காரணங்களை காட்டி தற்பொழுது மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.